ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே இருக்கிறோன்னா கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கரூர் டெக்ஸ்டைல் பார்க்குன்னு சொல்கிறேன், கரூர் ஜவுளி பூங்கா. இதான் நம்ம இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போயிட்டுருக்குறோம். பக்கத்துலேயே சுமதி ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு கேன்டீன், மெயின் கேட்டுக்குள்ளே வந்தாச்சு. இந்த பில்டிங் என்னென்னா ஓனர்ஸ் அசோசியேஷனோட மீட்டிங் நடக்கும்போது அங்கே அங்கே வருவாங்க, அதான் இந்த பில்டிங். அது மெயின் என்ட்ரன்ஸ். இங்கே தான் ஆஃபீஸ் ரூம், இங்கே தான் மீட்டிங் நடக்கும். இது பஸ் பார்க்கிங்கான இடம். ஃபஸ்ட்டு பில்டிங் லெஃப்ட் சைடில் இருக்கிறது அட்லஸ் எக்ஸ்போர்ட் கம்பெனி. இவங்க தான் சேர்மேன் இந்த ஜவுளி பூங்காக்கு, அவங்களோட கம்பெனி. ஆப்போசிட் இருக்கிறது ஆர்ஆர்டி அப்படிங்கிற ஒரு பனியன் கம்பெனி. குழந்தைக்கு ட்ரெஸ் எல்லாம் அங்கே தான் மேக்கிங் பண்ணுறாங்க. ஸ்டிச்சிங் யூனிட்டு இருக்குது. அது பக்கத்து பில்டிங் வந்து மேலோன்னு சொல்லி ஒரு கம்பெனி. இது ரெண்டாவது யூனிட் அட்லஸ், அவங்களோட தான் வீவிங் யூனிட்டு. ரொம்ப பெரிய கம்பெனி. இது வெளியில் இருக்கிற கார்டன். இது ஃபஸ்ட்டு பிளாக் முடிஞ்சது, அடுத்து செகண்ட் பிளாக் லைனுக்கு போகிறோம். ஏற்ற மாதிரி இருக்கிறது ஜேபிஎஸ். இந்த பக்கம் கோல்ட் லைன் எக்ஸ்போர்ட்னு சொல்லி ஒரு கம்பெனி. ஜேபிஎஸ் கம்பெனி பார்த்துக்கிட்டா அடுத்த கம்பெனி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கம்பெனி ஸ்ரீ பிரணவ். இங்கிட்டு பிஏபின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இது பார்த்துட்டா கரூர் எக்ஸ்போர்ட் கம்பெனின்னு ஒரு கம்பெனி. இது பேர் சரியா தெரியல. இது பிரேம் டெக்ஸ் இன்டர்நேஷ்னல்னு சொல்லி ஒரு கம்பெனி. லாஸ்ட் டைம் முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு ரெண்டு யூனிட் இருக்குது, அடுத்த பக்கம் போகலாம். இது பேக் சைடு காம்பவுண்ட். இப்போ இவ்வளோ பெரிய கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கர் இருக்கும் இருக்கும் 200 ஏக்கர் இருக்கும். அப்புறம் பார்த்துக்கிட்டா பின்னாடி இன்னும் பில்டிங் வேலை செய்யலாம் வச்சுருக்காங்க. அப்படியே பின்னாடி போவோம். பார்த்தா காட்டுக்குள்ளே ரோடு இருக்க மாதிரி இருக்குது. ட்ரைபேடு இல்லை, கையில் தான் பிடிச்சி கேமராவில் வீடியோ ஷூட் பண்ணுறேன். பைக்கில் போயிட்டேன். மச்சான் எத்தனை கம்பெனி மச்சான் இருக்குது? இப்போ 60 கம்பெனி இருக்கான். இங்கிட்டு பார்த்துக்கலாம். இந்த பக்கம் பில்டிங்ஸ் நிறையா இருக்குது. கேட்டில் கார்டன் சூப்பராக இருக்குங்க. இது ஒரு கம்பெனி, பேர் தெரியல. கிட்டத்தட்ட 60 கம்பெனி இங்கே இருக்கான். எல்லாமே ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் கம்பெனி. எல்லாமே ஹோம்ஸ் டெக்ஸ்டைல்ஸும் எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ் தான் அதிகமாக ஓடுது. அந்த பக்கம் போனோம்னா வீட்டில் உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி சண்டே தான் வந்து ஷூட் பண்ணோம், அதனால் இன்றைக்கெல்லாம் லீவுங்கிறனால அதிகம் அங்கே ஹோட்டல் இல்லை. அப்படியே இந்த பில்டிங் என்ன சொல்லுவோம், அங்கிட்டும் இதே மாதிரி பில்டிங் இருக்குது. அந்த பக்கம் அடுத்த காம் போகிறோம் பாருங்களேன். ஏகப்பட்ட பில்டிங்ஸ் இருக்குது, எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா பில்டிங்கும் ஃபுல்லாக இருக்குது. எல்லா கம்பெனியுமே ரன்னிங்கில் இருக்குது. ஆட்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-15,000 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. உள்ள பயங்கர கூட்டமாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த வீடியோவை நான் போட்டு காட்டுறேன். கம்பெனி விசிட் பண்ண சொன்னால் நான் அதையும் விசிட் பண்ணி காட்டுறேன்.
இன்னைக்கு சண்டேங்கிறதுனால ஃப்ரீயாக இருக்குது. ஒரு சில கம்பெனி மட்டும் ஓடிட்டுருக்கு இங்கே. பாருங்களேன், போய்கிட்டே இருக்கு பில்டிங். இங்கே வேலை இல்லைங்கிறதுக்கே பிரச்சனையே இல்லை. ஒருத்தருக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி யாருமே இங்கே விரும்பல. எல்லோரும் குறைஞ்சபட்ச சம்பளமாக லேடிஸுக்கு 10,000 ரூபா மினிமம் சம்பளம், பிஎஃப் இஎஸ்ஐ அதெல்லாமே அலௌடோட. கைப்பட்டுருச்சு, அதனால் கொஞ்சம் மறைக்குது. பின்னாடி ஃபுல்லாக கார்டன். இந்தளம் பார்த்துட்டா வரும் அடுத்த பில்டிங் வரணும். தண்ணி இவங்களுக்கு இதுதான் சப்ளை ஆகிறது. மொத்த ஹோல் யூனிட்டுக்குமே வாட்டர் சப்ளை, இங்கே வாட்டர் பம்ப்ஸ் எல்லாமே இங்கேருந்து தான் போகுது. ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி பக்கா, எவ்வளோ மழை வந்தாலும் தண்ணி வந்தாலும் தண்ணி இங்கே தேங்காது. அந்த ட்ரைனேஜ் வாட்டர்ஸை பூராமே ரீசைக்கிள் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய கிணறு மாதிரி வச்சு அதை ரீசைக்கிள் பண்ணி அதை கார்டனுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபுல்லாக இருக்கிற கார்டன் பூராமே ரீசைக்கிள். ரீசைக்கிள்னால் சொல்லுவாங்கள்ல, ஆர்ஓ பண்ணி ஃபில்ட்ரு பண்ணுறாங்கள்ல, அதை ஃபில்ட்ரு பண்ணி இந்த மரம் செடி கொடி இருக்குல்லாம் அதான் தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க இங்கே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.